Hello friends, welcome back to my channel Namum Business Seiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சில தொழில் பண்ணீங்க அப்படினா நஷ்டம் அப்படின்றதை தவிர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய பேர் சொல்வோம் இல்லையா, அக்ரிகல்ச்சர் பண்ணா வந்து ரொம்ப நஷ்டமாயிடும், நமக்கு வந்து தோல்விதான் வந்துட்டு நிறைய வந்து இன்கம் earn பண்ண முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள். இன்னொரு சில பிசினஸ்லாம் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு டாப் லெவல் manufacturing business, நிறைய காம்படிஷன்ஸ் இருக்க பிசினஸ் நம்ம manufacturing பண்ணோம் எடுத்து அப்படினா அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்ம ஃபெயிலியர் ஆயிடும்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி எல்லாம் ஃபெயிலியர் அப்படின்றது அவங்க எந்த மாதிரி வே ஆஃப் பிசினஸ் பிளான் வச்சிருக்காங்க, அவங்களோட business style of marketing, அவங்களோட business style of running, அந்த எந்த அளவுக்கு வந்து அந்த business அவங்க ரன் பண்றாங்கன்றத கம்பேர் பண்ணி தான் அவங்களோட ஃபெயிலியரை நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ ஒரு சில business பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயிலியர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைச்சல், நஷ்டமே வராத நம்மளால தொழிலை வந்து ரன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு தொழில் தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறது. கிட்டத்தட்ட நமக்கு 11 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் இதில் எடுக்க முடியும், 15 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் எடுத்தும் காட்டியிருக்காங்க இந்த தொழிலில். ஸோ இது என்ன தொழில், எப்படி இதை பண்ணுறது அப்படின்ற முழு விவரத்தையும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே திடீர் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ கான்செப்ட் கூட போயிடலாம். லெமன் வெரைட்டி, ஒரு விதமான லெமன் வெரைட்டி, அந்த ஒரு பிரீட்க்கு மட்டுமே வந்து ஒரு ஏக்கருக்கு 15 லட்ச ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஆந்திர பிரதேஷில். ஸோ அதனால நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை இந்தியாவில் எந்த இடங்களில் இருக்கட்டும் ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில ஸ்டேட்ஸ்லையும் இதை வந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைப் ஆஃப் லெமன் நமக்கு ஏக்கருக்கு இவ்வளோ வருமானம் லெமன்லையா அப்படின்னு யோசிப்பீங்க. லெமன் பொறுத்தளவுக்கு நமக்கு பெரிய அளவுக்கான மெயின்டெனன்ஸ் அப்படின்றது இருக்காது, அதே போல் இதோடைய லைஃப் அப்படின்றது ரொம்ப வருஷங்கள் வந்து லைஃப் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்னா லெமன் அப்படி சொல்லலாம். அதே போல் லெமன் பொறுத்தளவுக்கு பழத்தோடு பறித்து அதோடு இது முடிச்சிடல, இதுலேருந்து லெமன் ஜூஸ்லேருந்து சரி இதுலேருந்து எடுக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட், பிரிசர்வேட்டிவ் செடி, ஸோ நிறைய ஐட்டங்கள் வந்து பை ப்ராடக்ட்ஸ் லெமன்லேருந்து எடுக்கிறாங்க. லெமன் தோல்லேருந்து எடுக்கிறது, ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணுறது, சோப்புக்கு காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து லெமன் வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் ஆகுதுங்க. அதில் ஒன் ஆஃப் த டாப் வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்ஸி பிளான்ட். அதாவது இந்த காக்ஸி அப்படின்றது உங்களுக்கு நார்மலாக ஒரு ஹைப்ரிட் லெமன் தான். நிறைய இடத்துங்களில் நம்ம இந்த ஹைப்ரிட் லெமன் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட வந்து ஒரு லெமனே உங்களுக்கு வந்து பெரிய சைஸ், உங்களுக்கு சாத்துக்குடி பழம் இருக்கும் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான சைஸ் இருக்கும், 300 கிராம் இருக்கும் அப்படின்றாங்க, 500 கிராம், அந்த அளவுக்கு பெரிய பழத்தை கொடுக்கறது. இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்லேயும் நல்லாவே வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இது இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 4th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், நம்ம லெமன்லேயும் சரி லைம்லேயும் சரி இந்த மாதிரியான லெமன் ப்ராடக்ட்ஸ்லயும் சரி வேர்ல்ட்லயே வந்து 4th பிளேஸ்ல இருக்கும் நம்ம. இது மெயினா பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஈல்டு, அதோட டேஸ்ட், அதோட விலை, டிமாண்ட், இதுதான் மெயினான காரணம். இது எந்தெந்த மாதிரியான இடத்துங்கள்ல கல்டிவேட் பண்றாங்க அப்படின்னா குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு, இந்த மாதிரி இடத்துங்கள்லாம் வந்து இதை கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாடுலையும் நம்ம இதை கல்டிவேட் பண்ணோம்னா நல்லாவே இது வளருங்க. ஸோ இந்த பிளான்ட் எங்கே கிடைக்குது, இதுக்கு சப்சிடிஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக கிளைமேட் இந்த ஆசிட் லைம் கல்டிவேஷன், ஏன் இது வந்து ஆசிட் லைம் அப்படின்றோமோ, அசிடிக் தன்மை பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ லெமன் ஜூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நார்மலாக நம்ம வீட்டுங்களில் 1 லிட்டர் தண்ணி பிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 லெமனை கட் பண்ணி அதில் ஸ்மீஸ் பண்ணுறோம், நம்ம பிழிஞ்சிக்கிறோம் போது ஒரு சில லெமன் பார்த்தீங்கன்னா ஆஃப் லெமன் பிழிஞ்சாலே அவ்வளோ ஒரு அசிடிட்டி அது அதில் இருக்கும். அதாவது அசிடிட்டின்றது ஆசிட், அந்த புளிப்பு தன்மைன்றது அதில் வந்து உங்களுக்கு அவ்வளோ இருக்கும் அமிலம். ஆனால் ஒரு சில இது பார்த்திங்கன்னா 2 3 பழம் போட்டால் கூட அந்த புளிப்பே ஆசிட் அதுலேருந்து இருக்காது, ஆனால் பழம் சாறு இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் நம்ம பிழிஞ்சாலே அதோடைய தன்மைன்றது அதிகமாகவே ஆசிட் செக்ரிகேட் இதில் பண்ணும். ஸோ இது மெயினாக இது வளரக்கூடியது ஹாட்டஸ்ட் கிளைமேட். ஸோ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டாக ஆப்டானா மேட்ச் ஆகிற ஒரு கிளைமேட். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருப்போம், ஏதாச்சும் வந்து விவசாயத்தில் பண்ணலாம், எங்ககிட்ட இடம் இருக்குது, ஊர்லேயே போய் ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஆனால் எந்த தொழில் பண்ணுறது, நார்மலாக வந்து அரிசி பண்ணுறது, பருப்பு பண்ணுறது, இப்படி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் சொல்லுங்கன்றீங்க. நீங்கள்லாம் தாராளமாக இதை பண்ணலாம். அதே போல் லீஸ்க்கு லேண்ட் நான் சொல்லியிருக்கேன், பர் ஏக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50,000 ரூபா, 1 லட்ச ரூபா, ஒரு வருஷத்துக்கு இல்லாமல் 2 வருஷம், 3 வருஷத்துக்கு 4 லட்ச ரூபா, இப்படியெல்லாம் லீஸ்க்கு பிளான் இருக்கும் உங்களுக்கு லேண்டு. அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து லீஸ்க்கு வாங்கி, குத்தகைக்கு வாங்கி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாம். வாழைத்தோப்பு கரும்பு தோப்பு வச்சிருக்கிறவங்களாம் 100 ஏக்கர் 200 ஏக்கர்னு பண்ணுறாங்கன்னா ஒரு 30 ஏக்கர் 20 ஏக்கர் தான் அவங்களோடதான் இருக்கும். பேலன்ஸ் எல்லாம் குத்தகைக்கு எடுத்து தான் பண்ணுவாங்க. வர வருமானத்தில் குத்தகையோட அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் ஒரு ரொட்டேஷன் பேஸில் அக்ரிகல்ச்சர் போகும். எல்லாருமே 200 ஏக்கர் 1000 ஏக்கர்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. மெயினாக இதோடைய கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான மழையோ ரொம்ப அதிகமான உங்களுக்கு அந்த புழுக்கம் தன்மைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவோ இது இந்த பழம் வந்து டாலரேட் பண்ணாது. அதாவது பழம்ன்றதோட மரம் டாலரேட் பண்ணும், அதோடைய ஃப்ளவர்ஸ் வந்து டாலரேட் பண்ணாது, கீழே விழுந்துடும். ஸோ நார்மலான கிளைமேட்டாக இது இருக்கணும். மண்ணை பொறுத்தளவுக்கு களிமண் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் சாயில் பிளாக் சாயில் இந்த மாதிரி எல்லா மண்ணுலையும் விளையக்கூடியது. இது இந்த பிளான்ட் இங்கே தான் வளரும் அங்கே தான் வளரும் அப்படின்னு எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது உங்கள் மண்ணில் இதை எப்படி பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆக்சுவலாக வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கணும் உங்கள் ஏரியாவில். அந்த டிபார்ட்மெண்ட்டும் நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். கான்டாக்டர்ஸில் போனீங்கன்னா நீங்கள் எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி அந்த கான்டாக்ட் அட்ரஸ் எடுத்துக்கோங்க. அங்கே உங்கள் இந்த லேண்டில் வந்து நாங்கள் லைம் பண்ண முடியுமா லெமன் பண்ண முடியுமான்னு நீங்கள் கேட்டுக்கலாம். சம்டைம்ஸ் சாயில் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த pH லெவல் வந்து லெமன் வளர்கிறதுக்கு அங்கே ஏற்றதான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாயில் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் அந்த லெமன் வளர்த்தலாம். கண்டிப்பாக மெயினாக நிறைய வெரைட்டிஸ் இதில் இருக்குங்க. ரொம்ப கமர்ஷியலாக நம்ம வீட்டுங்களில் வளர்க்குறது இல்லாமல் கமர்ஷியலாக ஒரு ப்ரீடு வளர்க்கணும், நம்ம வந்து சேல்ஸ்க்காக மட்டுமே வளர்க்குறோன்றது 5 வெரைட்டி இந்தியாவில். அது விக்ரம், பிகேஎம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புருமாலினி, நெக்ஸ்ட் வந்து ராஸ்ராஜ், ஷர்பத்தி. அதாவது ரெண்டுமே சொல்லுவாங்க, அது ராஸ்ராஜும் சொல்லுவாங்க ஷர்பத்தியும் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப கமர்ஷியலாக பண்ணுறது. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த காக்ஸி அப்படின்ற அந்த பிராண்டே வந்தது. அது எதுக்காகனா இது எல்லாமே ரொம்ப ஹையஸ்ட் ஈல்டிங், அதையும் தாண்டி ஹையஸ்ட் ப்ரீடாக கொடுக்கறது தான் அந்த பிளான்ட். அந்த பிளான்ட்டோட விலை பார்த்திங்கன்னா 10 ரூபா உங்களுக்கு ஒரு பிளான்ட். இது ஆக்சுவலாக எப்படி இதை பண்ணுவாங்கன்னா இதோடைய மெச்சூரிட்டி பூத்ததுலேருந்து 120 நாள்லேருந்து 150லேருந்தே வந்து மெச்சூரிட்டி ஆகிடும் பழம். நம்ம வந்து அறுவடைக்கு வந்து இது ஏற்றது வளர்த்த கண்ணாவே ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படியே வாங்குவாங்க. பூக்கிற தருணம் ஒரு 15 நாள் 20 நாள் இது பூத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியே வாங்கி இதை வந்து நிறைய பேர் வந்து நடவு செஞ்சு அப்படியும் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ப்ரீட். இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் பேர்ச்சம்பழம். பேர்ச்சம்பழத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து 10 வருஷம் 12 வருஷம் நம்ம வந்து வளர்த்து அதுக்கப்புறம் தான் அது காய் கொடுக்கணும். சில ப்ரீடெல்லாம் 6 வருஷம் 7 வருஷம் வளர்த்து அதுக்கு தான் காய் கொடுக்கணும். அதனால் 3 வருஷம் 4 வருஷம் வளர்ந்ததையே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க நட்டு வச்சு தோட்டங்களில் அதுலேருந்து காய் அறுவடை செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 11 மாதம் வளர்ப்பாங்க, காய் வந்துடும். ஸோ இந்த மாதிரியும் நிறைய பேர் வந்து அக்ரிகல்ச்சர் கல்டிவேட் பண்ணுறாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நிறைய அப்படி தான் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வளர்ந்த மரங்கள்லாம் நிறையனா டைம் நிறைய 10 வருஷம்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்லேருந்து 11 மந்த்ஸ் அதுக்குள்ளே அது வந்து அறுவடை கொடுத்துரும். அப்படியும் இந்த 11 பிளான்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஜூன்லேருந்து ஆகஸ்ட் இதுதான் வந்து பெஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்துட்டு இந்த லெமனுக்கு. அதே போல் இதோட ப்ரைஸ் எப்போ அதிகமாக இருக்கும்னா பிப்ரவரி மாதத்தில் இருந்து உங்களுக்கு வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஸோ இந்த பீரியட் வரைக்கும் ரொம்ப ஹையஸ்ட் பீக் பீரியட். ஏன் இந்த மாதம் அப்படின்னா அந்த பிப்ரவரியிலேருந்தே நமக்கு வெயில் அப்படின்றது ஒன்று ஆரம்பிச்சிடும் ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ அந்த டைமில் லெமனுடைய தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். லெமன் ஜூஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையும் சரி, அதே போல் வீட்டுங்களில் லெமன் யூஸ் பண்ணுறதுலையும் சரி நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா லெமன் ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. அதனால் அந்த பீரியடில் இதோட ப்ரைஸ் வந்து 300 ரூபா 350 ரூபா கூட ஒரு கிலோ வந்து போகும். லேண்ட் இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா நார்மலாக எல்லா க்ராப்ஸ்க்கும் எப்படி நம்ம லேண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதே மாதிரி தான் பண்ணணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் லேண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நீங்கள் உழுது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணை வந்து லெவல் பண்ணி அதில் தொழு உரம் போட்டு சேம் ப்ரொசீஜர்ஸ் மற்ற பிளான்ட்டுக்கு எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணாலே போதும். முக்கியமாக ட்ரிப் இரிகேஷன் அப்படின்றது லெமனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர் க்ராப்பிங் மெத்தடும் பண்ண முடியும். ஸோ ட்ரிப் இரிகேஷன் அரசாங்கத்திலே நமக்கு 100% வரைக்கும் மானியம் தராங்க. அதை யூஸ் பண்ணி ட்ரிப் இரிகேஷன் நம்ம பண்ணிக்கலாம். வெளியே நம்ம வாங்குறதுக்கு காசு செலவு பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளான் உங்களுக்கு இருக்குது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது ட்ரிப் இரிகேஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். இன்டர்க்ராப்பிங் மெத்தட் வந்து ரெக்கமெண்டட் கிடையாது லெமனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நிறைய இடத்துங்களில் வந்து இந்த மூங் டால் நமக்கு பருப்பு வகைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பருப்பு வகைகள் எல்லாமே இன்டர்க்ராப்பிங்காகவும் இதில் வந்து போடுறாங்க. ஸோ இன்டர்க்ராப்பிங் போட்டு அதுலேருந்தும் ஒரு வருமானம் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. pest. Maina the lemon portaloka kandipa pest and radirkum. Either acid based or tree acid circum prinalum, la kandipa on the either on the puchical on the Rikathanare, Vipical on the other leaf miner. Leaf miner and rather yellow yellow fulla arichirongulke, Adepola citrus black fly in Rukum, Padata Suthi and the fly when the Ungulka and the Puchi and the Pabde Sudhi and the Parandate Rukum. Next Pathing Abdina Ungulke citrus learn the Varakodia Ursilamana Amilam Ungulka Param Konja Padata or Vasna smell Varambarga. Adaki Eta Madriana and the Kosugali, Adakapram Ungulkonde, Vetikili, number Patai Pathingla, Lemonode Patai, Martha, and the Patai Pathing Abdina Ungulkonde, bark eating caterpillar nor other and the Patai Motome Koruchi Sapata the Gana or Vetikili. So in the Mari Nare Puchical is the Irk, and a pesticide so Irki the control Pandaka, Yelathum, Yenda the Madriana, Marungal Adicanum, Apadin Solitum. Proper number Panona, Kandipa on the T Namaka and the Tolagil or Peri relief curriculum. Harvesting Abdinda, Varshatka, Rendel and the Moon Moravicum, Namblala on the yield Abdinda, the lemon land the Kumudionga. Either maturity in the fruit or maturity Abdina, Nuthi River the Lend, Nuthi Ambadanale, and the Namaka maturity item. So Nama Manvaladam Paricanum, machines on the Mariadun Kadado. So Uru Param, Manvala, careful Adam Paricanum. Fruit வந்து எப்படி பழுத்துருச்சுன்றத கண்டுபிடிப்பனா கலர் greenல இருந்து yellow-ஆ மாறும் அதுதான் வந்து கரெக்ட் இதுக்கு வந்து பழம் நமக்கு பழுத்துருச்சு அப்படிங்கிறதுக்கு இது எப்படி பறிப்பாங்க இவ்ளோ இன்டர்வல்ஸ்லனா 10 ல இருந்து 15 நாள் கேப் விடுவாங்க ஃபர்ஸ்ட் 10 ஒரு 1 ஆம் தேதி பறிக்கறாங்கன்னா அதுக்கு அப்புறம் 15 ஆம் தேதி அப்புறம் 30 ஆம் தேதி இந்த மாதிரி இன்டர்வல்ஸ்ல தான் வந்து இத பறிப்பாங்க பறிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா एक्चुअली பிப்ரவரியில இருந்து அந்த end of April வரைக்கும் இதோட price நல்லா இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லிருக்கேன் பறிச்சிட்டோம் அப்படினா இது என்ன பண்ணா 6 ல இருந்து 8 வாரங்கள் வரைக்கும் நல்லாவே இருக்கும் 9 டிகிரி டெம்பரேச்சர்ல இத வெச்சோம் அப்படினா அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா waxing treatment ட்ரீட்மென்ட்ன்றது ஆப்பிள்ல ஒரு டைப் ஆஃப் waxing பண்ணுவாங்க பாத்தீங்களா நிறைய வந்து edible waxing அப்படினு இருக்கும் அந்த மாதிரி vaccine type வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் பழம் நல்ல மாய்ஸ்சரா இருக்கணும் உங்களுக்கு வந்து உள்ள வந்துட்டு எதுவும் ஸ்பாயில் ஆகாம இருக்கணும்னா vaccine ட்ரீட்மென்ட்டும் பண்ணுவாங்க இன்னொருங்க இன்வெஸ்ட்மென்ட்ஸ் நல்லா இருக்குறவங்க உங்களுக்கு கோல்ட் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி இடத்துங்களையும் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க பட் லார்ஜ் ஸ்கேல்ல பண்றவங்களுக்கு தான் அவ்ளோ தேவை உங்களுக்கு 1000 டன் 10000 டன் 30000 டன் அந்த மாதிரி நமக்கு வந்து அவ்ளோ அளவுக்கு வந்து தேவைப்படாது ஸ்மால் ஸ்கேல் பண்றவங்களுக்கு yield பொறுத்தளவுக்கு ஒரு breedலயும் சொல்லிருக்கேன் விக்ரம் இந்த பில்ல 5 breedல 5.4 tons அதே போல வந்து சாய் சர்பத்தி அதுல இந்த மாதிரி ஒவ்வொரு பாத்தீங்கன்னா லாஸ்டா பாத்தீங்கன்னா காக்ஸி லைம் இதுல தான் வந்து 6.4 tons சோ அதனால தான் இந்த yield வந்து உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன் 6.4 tonsனா கிட்டத்தட்ட உங்களுக்கு 6400 kg 180 ரூபாய் லெமன் வந்து per kg உங்களுக்கு ஹோல்சேல் price la pogudunga 11,52,000 ungalku ella selavum pona kuda kaiyila or 8 lakh rupaadu vandu varshathukku ungalku nikkum தாராளமா வந்து இந்த டைப் ஆஃப் breed வந்து நீங்க चूஸ் பண்ணனும் சோ எந்த டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நீங்க चूஸ் பண்ணாலும் ஹையெஸ்ட் yielding breeding நீங்க போடிங்க அப்படினா அதுக்கு ஏத்த மாதிரியான profit நமக்கு இதுக்கு கிடைக்கும் சோ எதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சப்சிடிஸ் கீழ வருது எந்த மாதிரியான பிளான்டேஷன்ஸ்லாம் பண்ணா இதெல்லாம் நமக்கு அட்வான்டேஜ்ன்றத ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க நீங்க வந்து ஒரு யங்ஸ்டர்ஸா இருக்கீங்க அக்ரிகல்ச்சர் பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் பிளான்டேஷன்ஸ் பண்ணா லெமன்லாம் தானா கண்ண மூடிட்டு உங்களுக்கு ஓடிடும் லோக்கல் மார்க்கெட்ஸ்க்கு எடுத்துட்டு போனாலே சரி ஏனா லெமன்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம ஊரு manufacturing பண்றாங்க அதனால ஈஸியா சேல்ஸ் ஆக கூடிய products உங்களுக்கு மார்க்கெட்டிங்க்கு பிரச்சனையே கிடையாது சேல்ஸே ஆகலனா ஊர்கா போறது ஜூஸ் போறது இண்டஸ்ட்ரீஸ்ல மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து லெமன் பொறுத்தளவுக்கு இது வெச்சிட்டா வேஸ்ட் அப்படிங்கற ஆகற products இது கிடையாது சோ உங்களுக்கு ஏத்த business என்ன அப்படிங்கறதை நீங்க चूஸ் பண்ணிட்டீங்க அப்படினா அதுல நீங்க உங்களுடைய full guidance என்னென்ன தேவை உங்களுக்கு அப்படிங்கறதை நீங்க சர்ச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க அந்த business ஸ்டார்ட் பண்ணீங்கனா உங்களுடைய நஷ்டம் அப்படிங்கறது தொழில்ல கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடலாம் சோ இதுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க அப்படியே உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க Thank you